ஒரு நிஜ உலகத்துக்கு தமிழ்நாடு மாதிரி ஒரு நாட்டுல ஒரு கரடி பொம்மை அமைச்சரானா எப்படி இருக்கும்? என்னையா வளர்ற தண்ணி இனி போட்டிருக்கிறியா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல நிஜமா தான் கேக்குறேன். ஒரு அமைச்சரா ஒரு பொம்மை வந்து உக்காந்தா எப்படி இருக்கும்? எலெக்ஷன்ல ஒரு பொம்மை வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? விவாத மேடையில ஒரு பொம்மை உக்காந்து உண்மையான அரசியல்வாதிகளோட விவாதம் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த கற்பனைக்கு தீனி போட போறதுதான் த வால்டோ மொமெண்ட்ங்கிற இந்த படத்தோட கதை. என்ன எதுங்கிறத ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். அப்புறம் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா இன்டர்வியூக்காக காத்துக்கிட்டு இருக்குது. மேல இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க, அவங்களும் மேல கிளம்புறாங்க. பார்த்தா ஒரு 4-5 பேர் உட்காந்து அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ண போறானுங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஒரு டிவில ஏதோ ஷோ நடந்துகிட்டு இருக்குது. எங்க நம்ம கரடி வந்துட்டாப்லையா, எங்க எங்கன்னு ஷோவை நடத்தக்கூடிய அட்மின் கேக்குறான். கரடி பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி முடிக்கல, இந்த பக்கம் பாத்ரூம்ல அவன் அழுகிறான். என்னால முடியலடி அப்படின்னு யார்ட்டையும் சொல்லி புலம்புறான். பாரு, எப்பவும் போல கண்ண கசக்கிட்டு இருக்காம நல்லபடியா ஃப்ரீயா சந்தோஷமா உன் கரடி ப்ரோக்ராம் போய் பண்ணு. பயங்கர ஹிட் கரடி ப்ரோக்ராம், தேவையில்லாம உழப்பி வச்சிடாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறாங்க போன்ல அந்த பக்கம். மேபி லவ்வரா இருக்கலாம், பிரேக்கப் ஆயிருக்கும் நினைக்கிறேன். அந்த பயபுல உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பக்கத்துல நீங்க எம்பி ஆகணும்னு ஏன் ஆசைப்படுறீங்கன்னு இன்டர்வியூல கேக்குறாங்க. நாட்டு நடப்புல இருக்க பிடிக்காத விஷயங்களை மாத்தணும்னா சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, காலத்துல இறங்கணும். அதுக்காகத்தான ஒரு பொண்ணு இன்டர்வியூ பண்றான். ரீசெண்டா நடந்த அந்த ஸ்கேண்டலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இங்க ஒரு மினிஸ்டர், ஒரு அமைச்சர், 15 இருக்கிற ஒரு டீனேஜ் பொண்ணு கூட முன்ன பொண்ண கபடி விளையாண்டு இருக்கிறாரு. அது ட்விட்டர்ல பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, வீடியோ எப்படியே லீக் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல என் அக்கௌண்ட் எவனோ ஹேக் பண்ணிட்டான், எல்லாம் வந்து ஏஐல ஃபேக்கா போட்ட வீடியோ அப்படி இப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டாப்ல. இந்த சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க வளர்ச்சிக்கான படிக்கட்டா பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டா டப்புன்னு அந்த பொண்ணு ஆமாங்குது. அப்கோர்ஸ் ஆமான இந்த 4 ரூமுக்குள்ள உங்க 4 பேர் முன்னாடி மட்டும்தான் சொல்லுவேனே ஒழிய வெளியில பப்ளிக்ல கேட்டா வேற பதில் தான் சொல்லுவேங்கிறாங்க. ஓப்பனா அவங்க கிட்ட பேசணும்லங்கிறாங்க. சரி, இதை தவிர வேற ஏதாவது உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் பின்னாளில எங்களுக்கு பிரச்சனையா வந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது உன் வாழ்க்கையில நடந்திருக்கான்னு கேட்டா, ஆமா 1999 இருந்து 2003 வரை அந்த 4 வருஷம் மட்டும் நான் சீரியல் கில்லரா இருந்து பல பேரை போட்டு தள்ளினேன். அதை தவிர என்னோட ப்ரொஃபைல் ரொம்ப டீட்டெயிலா நீட்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவா. கேட்ட எல்லாரும் அப்படியே ஷாக்கா பார்ப்பாங்க. எம்மா ஜோக்குமானு சொன்ன பின்னாடிதான் அவங்க மூச்சே விடுறானுங்க. சரி, இந்த டோர் பக்கம் போங்கிறாங்க. வந்த டோர் வேற, இப்ப போக சொல்ற டோர் வேற. ஏன் டோரை மாத்தி அனுப்புறீங்கன்னு கேட்டா, இன்டர்வியூ செஞ்ச ஆட்களை இன்டர்வியூ செய்யாத அடுத்த ஆட்களோட மிங்கிள் பண்ண விட மாட்டோம். நீ இந்த பக்கம் போயிடு, இன்டர்வியூ பண்ணாத ஆட்கள் அந்த பக்கத்துல இருந்து வருவாங்க. சரின்னு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சு. ஓவர் ஆபீசிட்டோம் அப்படின்னு நினைக்குது. இங்க நம்ம ஹீரோ வரான், பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தால ஜேம்ஸ், அவன் வரான். சென்சார் போர்டுக்கு முன்னாடி ரிமோட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டான். இவங்க என்ன செய்யறானோ மிமிக் பண்றானோ அதையெல்லாம் அந்த பக்கத்துல கார்ட்டூனா வரும். ஒரு ப்ளூ கலரு கரடி பொம்மை மாதிரி வரும். அந்த ப்ரோக்ராமுக்கு வால்டோன்னு ஒரு சின்ன பேர் வேற. ஆக்சுவலா இது ஒரு நியூஸ் எபிசோட், அதுக்குள்ள வரக்கூடிய சின்ன கிளிப்பு தான் இந்த கரடி கான்செப்ட். செம குதி குதிப்பேன். இந்த தடவை நம்ம ஷோவுக்கு விருந்தாளியா வந்திருக்கிறது மிஸ்டர் மன்றோ. வாங்க மன்றோ அப்படின்னு வரவேற்கிறார் இவர். இவர் ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதி அரசியல்வாதினா என்ன பண்றோம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கரடி கேட்க, உலகத்தை எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஃபேரரான பிளேஸா வச்சுக்கிறது தான் ஒரு பொலிட்டீஷியனோட வேலை அப்படின்னு சொல்லுவார் இவர். வரப்போற இடைத்தேர்தல்ல ஒரு தொகுதியில இவர் நிக்க போறாராம் போட்டிக்கு. உலகத்தை ஒரு ஃபேரரான ஒரு சமநிலையில வச்சுக்கிறதுனா, எல்லாருக்கும் பொதுவான ஒரு காமனான இடமா வச்சுக்கிறதுனா பேட்மேன் பண்ணுவாரு அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டா, சேச்சே பேட்மேன் மாதிரி எல்லாம் இல்லைங்கிறாப்ல இந்த மன்றோ. பேட்மேன் மாதிரி இல்லையா? அப்ப நீங்க கெட்டவங்களை அடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கரடி கேட்கும். இல்ல இல்ல, நான் மக்கள் யாரையும் அடிக்க மாட்டேன்னு இவன் சொல்லுவான். அப்ப நீ ஆம்பளை இல்லையா அப்படின்னு கேட்டுறாப்ல. எல்லா பேரும் வெளியில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. என்னையா சொல்ல வர அப்படின்னு கேட்டா, அதான்யா யாரையும் அடிக்க மாட்டேன்னா நீ ஆம்பளை இல்லையா அப்படின்னு மறுபடியும் கேக்குது. இத்தனை பேர் சிரிக்கிறாங்க. பட் இவனுக்கு பயங்கர கோவம். இதனா காமெடி நினைச்சு ஏதாவது பேசிட்டு இருக்கானா இவன், ரொம்ப பேசுறான் அப்படின்னு அரசியல்வாதி கோவப்படுவாப்ல மன்றோ. உடனே கரடி, சரிப்பா சரிப்பா, ஜோக் பண்ணலப்பா ஜோக் பண்ணலப்பா, மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? ஃப்ரெண்ட் ஏ ஃப்ரெண்ட் பலவடு ஃப்ரெண்டு பலம் பலம்னு செம ஓட்டு ஓட்டி எடுத்துருப்பாப்ல. நியூஸ் சேனல்ல ஒரு சின்ன பார்ட்டி பண்ணுவாங்க. பார்ட்டியில கரடியா அனிமேட் பண்ண வாய்ஸ் கொடுத்த அப்படி கண்டென்ட ஃப்ளோல கொண்டு வந்த நம்ம ஹீரோ தான் ஹைலைட். என்ன ஆயிருக்கு, விருந்தாளியா வந்த மிஸ்டர் மன்றோ கரடி பொம்மை மேல கேஸ் கொடுத்துட்டாப்ல. இந்த மாதிரி என்ன கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தி விட்டாங்கன்னு அதை பத்தி பெருந்தலைகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா. எடிட்டர் பொண்ணு வந்து சொல்லுவா, சரி கூப்பிடுறாங்க வா அப்படின்னு கூட்டு போய் காட்டுறாங்க. பெரிய ஆட்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பைலட் எபிசோடு ஒன்று நடத்த போறோம். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு 5 மட்டும்தான் இந்த கரடி பொம்மை கான்செப்ட் வரும். இப்போ என்ன பண்ண போறாங்க, கரடி பொம்மைக்காகவே ஒரு தனி எபிசோடையே உருவாக்க போறாங்க. அதுக்கு பைலட் டெஸ்ட்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு கால இந்த எபிசோடு நல்ல சக்சஸ் ஆயிடுச்சுன்னா
அதை ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு வந்துருவாங்க. நியானானா 1000 எபிசோடுகளை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த கரடி கான்செப்ட் 1000 எபிசோட தாண்டி ஓடவும் வாய்ப்பு இருக்குது. ஆனா அவன் கேஸ் கொடுத்துருக்கானே அப்படின்னு கேட்டா, அது நமக்கு ஒரு நல்ல விளம்பரம் தான். புதுசா வேற ஷோ ஆரம்பிக்க போறோம் இல்லையா, அதுக்கு நல்ல விளம்பரமா இருக்கும், பாத்துக்கலாம் உடே அப்படிங்கிறாங்க உயரதிகாரிகள் எல்லாம். அந்த பக்கம் இன்டர்வியூ அட்டன் பண்ணல ஒரு பொண்ணு, அவளுக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பாருங்கன்னு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் சரி, ஒரு தனி எபிசோடு, பைலட் எபிசோடு, ஒரு டெஸ்ட் எபிசோடு பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு ஏதாவது கான்செப்ட் ரெடி பண்ணலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் உயரதிகாரி வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பான். ஆமா, கரடி பொம்மைக்குன்னு இப்போ தனி ஒரு ஆப்பே போட்டாங்களாம். அப்புறம் சும்மா ஃப்ளோல ஜோக்குல அவன் இடத்தேர்தல நிக்க போறான். உன் மேல கேஸ் கொடுத்த மிஸ்டர் மன்றோ அவனை எதிர்த்து ஏன் நம்ம கரடி எலெக்ஷன்ல நிக்க கூடாது அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போறாரு. காமெடியா சொன்னாலும் சுத்தி இருக்கிற கூட்டம் நல்லா இருக்கே, நல்லா இருக்கேப்பா, ஏன் நாம எலெக்ஷன்ல நிக்க கூடாது அப்படின்னு பேசுறாங்க. நம்ம ஹீரோ எப்பா, கரடி பொம்மைங்கிறது ஒரு அனிமேஷன் கான்செப்ட், ரியல் கிடையாது. அது எப்படிப்பா எலெக்ஷன்ல நிக்கணும் கேட்டா, நின்னா ஜெயிச்சா, ஜெயிக்கிறது கூட முக்கியம் இல்ல, தோக்குறது கூட முக்கியம் இல்ல, ஓட்டு நிக்கையும் முக்கியம் இல்ல, நாம நிக்கணும், விளம்பரம் தேடிக்கணும், அதுதான் முக்கியம். கரடிக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு பாப்பமா அப்படின்னு சொல்ல, கான்செப்ட் நல்லா இருக்கேன்னு போர்டு எழுதிடுறாங்க, ஓட் ஃபார் வால்டோ அப்படின்னு எழுதிட்டானுங்க. இந்த கூத்தெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. அந்த பக்கம் பார்த்தா இடைத்தேர்தல் நடக்கிற இடத்துல மிஸ்டர் மன்றோட பேனரு போஸ்டர் எல்லாமே அங்கங்க ஒட்டி இருக்கிறானுங்க. இந்த பக்கம் நம்மளு கரடியா வந்து பேசக்கூடிய அந்த நேரமும் வந்துருச்சு. கவுண்ட் ஆன் 1 2 3 கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆளு பேச ஆரம்பிக்க போறான். அந்த எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுவாங்க, ஓட்டுக்காக வாக்காளர்களை போய் சந்திக்கிறது, சின்ன சின்னதா அவங்க கிட்ட ஒரு ஸ்பீச், ஒரு பாட்டி, இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்படிதான் குழந்தைகளை வச்சு ஏதோ பேசிட்டு, குழந்தைங்க தான் நாட்டோட ஆணி வேறு அப்படி இப்படின்னு ஸ்பீச் கொடுத்து கை தட்டிட்டு இருப்பாப்ல மிஸ்டர் மன்றோ. கரெக்டா இவரு அந்த கேம்பெயினை பண்ணிட்டு இருக்கிற சமயம் டிஸ்பிளேல ஃபுல்லா நம்ம கரடி பொம்மை வருது. நான் தான் கரடி வந்துட்டேன் அப்படிங்கிறான். ஒரு வேனுக்குள்ள இருந்து வெளியில டிஸ்பிளே, உள்ள இவன் பண்றது அப்படியே ஒரு கரடி பொம்மை பேசுறாப்ல வரும். காமெடியா பேச ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் மன்றோ போய்கிட்டு இருப்பான்ல, இங்க இருந்தே கத்துறது, மிஸ்டர் மன்றோ, மிஸ்டர் மன்றோ, குழந்தைங்க தான் முக்கியம்னு சொன்னேன், ஆனா குழந்தைகளை விட குழந்தைகளோட அம்மா கிட்ட தான் ஓவரா கடலை போட்ட போலயே அப்படின்னு ஓட்டி விட்டுறான். எங்கேயா போற, நில்லியா பேசுவோமியா, நில்லியா அப்படின்னு கூப்பிட்டா அவர் விறுவிறுன்னு அங்கிருந்து கிளம்புறாரு. கார்ல ஏறாதையா சொன்னா, கேளியா கேளியா கேளியான்னா கார்ல ஏறி அவர் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் இன்டர்வியூல செலக்ட் ஆன பொண்ணு ஏதோ ஒரு ஆப் கொடுத்து இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுமாங்கிறாங்க. அவளும் ஃபில் பண்ணிட்டு இருக்கா. அவ வேற கட்சிக்கான கேண்டிடேட் லிஸ்ட ஃபில் பண்றாளா என்னன்னு ஒண்ணும் புரிய வர மாட்டேங்குது. தொகுதியில வேற ஒரு இடத்துல நம்ம ஆளு பிரச்சாரத்துக்கு போனா அங்கேயும் வேனோட கொண்டு வந்து கரடி பொம்மையை நிப்பாட்டுறாங்க. ஏ மிஸ்டர் மன்றோ, ஏ இங்கதான் இருக்கேன், இங்கதான் இருக்கிறேன்னு வெறுப்பேத்துறான். அந்த பொம்மையை இக்னோர் பண்ணி யாராலையும் எதுவும் பேச முடியல. யோ மன்றோ, ஏன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற, ஏன் என்ன இக்னோர் பண்ற, அங்க இருக்கிற ஒரு பொண்ணு பாத்தியம்மா, நான் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாப்ல, என் கூட பேச மாட்டாப்ல, டூ விட்டாப்ல, நீ கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னது அந்த அம்மாவும். சார் கேக்குறாங்கல்ல சார், ஏன் சார் அந்த கரடியை இக்னோர் பண்றீங்க, என்ன அந்த பொண்ணு கேக்குது. அவர் என்ன பண்றாரு, அவரோட இந்த இக்கட்டான சூழ்நிலையும் இவங்க வீடியோ எடுக்கிறானுங்க, லைவா ரிலீஸ் பண்ணுவாங்க போல தெரியுது. கூட இருக்கிற அட்வைசரோ வேணா இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்றாரு. ஆனா மன்றோ கேட்க மாட்டேங்கிறாப்ல, இல்ல இல்ல, ஒரு பொம்மையை கண்டு நான் பயந்து ஓடுவதா, நான் எப்பேற்பட்ட அரசியல்வாதி, நின்னு ஒரு கை பாக்குறேன்ட்டாரு. சரிப்பா, உன்னை இக்னோர் பண்ணலப்பா, பேசணுங்கிறியா பேசுவோன்ட்டாப்ல. எப்படி நம்ம கலக்கப்போவது யாரு பாலா கிட்ட பேசினா பேச முடியாதோ, கண்டினியூவா கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாப்லயோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இந்த கரடி பொம்மை அநியாயத்துக்கு அரசியல்வாதியை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்குது. நான் உன்னை இக்னோர் பண்ணலப்பா, ஏன்னா நீ நிஜம் இல்ல, நீ ஒரு நிழல், ஒரு பொய், ஏதோ ஒரு காமெடியா வாய்ஸ் கொடுக்குற ஒரு கரடி கேரக்டர், அவ்வளவுதான். இவர் சிரிச்சுக்கிட்டே அசிங்கப்படுத்துறாப்லயா, நான் நிஜம் இல்லன்னா என் கூட நீ ஏன்ப்பா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கரடி கேக்குது. சரி, ஒரு பொம்மை கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல அப்படின்னா அதுக்கும் இவரு கமெண்ட் அடிக்கிறாப்ல, அசிங்கப்படுத்தி விட்டாப்ல அந்த கரடி பொம்மை அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. இவங்க எங்கேயோ சாப்பிட வரும்போது இன்டர்வியூ பண்ண அந்த பொண்ணை பாக்குறேன், அவன் யாராதுன்னு கேட்டா, நீ யார ஓட்டிக்கிட்டு இருக்கிறியோ அந்த மன்றோக்கு எதிரா எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய எதிர்கட்சி வேட்பாளர் இவங்க தான், இது சம்பந்தமா ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தனே, படிக்கலையான்னு கேட்டா, இனி இழிக்கிறான், ராத்திரி ஒழுங்காத படி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போது எடிட்டர். அந்த அம்மா கூடயும் ஒரு அட்வைசர் கூடயே தெரிவாப்ல, நான் கிளம்புறேன் நாளைக்கு பாப்போம் அப்படின்னு கிளம்புறேன். நியூஸ்ல ஒரு பொம்மைக்கும் அந்த மன்றோங்கிற அரசியல்வாதிக்கும் நடுவில் நடந்த அந்த வாக்குவாதத்தை பத்தி தான் எல்லா நியூஸ்ல இப்ப ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பொம்மையவே சமாளிக்க தெரியல, இவரெல்லாம் அரசியல்வாதி அப்படின்னு ஊர்ல பீத்திக்கு தெரியுறாப்ல, இப்படி எல்லாம் பேசுறாங்க. நம்ம ஹீரோ போய் அந்த கேண்டிடேட் முன்னாடி உட்காடுறான். யார்பா நீ, முன்ன பண்ண தெரியாத பொண்ணு முன்னாடி வந்து உட்காடுறான்னு கேட்டா, ஒரு ஓட்டு போச்சு, நல்லபடியா பேசினா என் ஓட்டு உனக்கு தாங்கிறான். சொல்ல போனா நான் ஓட்டருங்கிறத விட போட்டியாளர்னு சொல்லணும், நான் தான் அந்த கரடி பொம்மைன்னு மிமிக்ரி எல்லாம் பண்ணி காட்டுறான். பரவாயில்லையா, சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா, அவனை பாராட்டுக்கள்னு கேண்டிடேட்டு பாராட்டுறான். சரக்கடிப்போமா அப்படின்னு கேட்க அவளும் சரிங்கிறான்.
இவனே போய் வாங்கிட்டு வந்து ஊத்துறான். ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க, நல்லா காமெடி பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. சாப்பிட்டு பேசிக்கிட்டே ஹீரோவோட ரூம் வரைக்கும் வந்துடுறான். ரூம்ல பார்த்தா அழுக்கு முட்டை மாதிரி பெட்ல எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கான். என்ன 14 வயசு பையன் மாதிரி பிஹேவ் பண்ற, என்ன யாதுன்னு கேட்டதான் எல்லாத்தையும் பொட்டியில வச்சு இறக்கி விடுறான். அப்புறம் ராத்திரியா வாங்கியே தங்கிடுறான். இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது காதலோட அந்த பையன் இவளை பார்த்துட்டே இருக்கிறான். என்னம்மா ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருக்கிறேன்னு அந்த பொண்ணு கேப்பா. ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி சந்தோஷமா இருந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுறான். உன் நம்பர் தெரியா அப்படின்னு கேக்குறான். இவளும் சார் என்ன நம்பர் கொடுக்குறான். வேலைக்கு வந்தாப்ல வேன்ல ஏறிட்டாப்ல அவனை வெறுப்பேத்த கிளம்புமா அப்படின்னு கிளம்பிடுறாங்க. எல்லாரும் கரடி பொம்மைக்கு ஓட்டு போடுங்க, எல்லாரும் கரடி பொம்மைக்கு ஓட்டு போடுங்கன்னு குவிக்கிட்டே போறாரு நம்ம ஹீரோ. நம்பர் வாங்கினால ஒரு மெசேஜ் போடுறான். இதையெல்லாம் அந்த எடிட்டர் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். என்ன பயப்படல, ரொம்ப குஷியா இருக்கிறானு அவன் நோட் பண்றான். இந்த பக்கம் மெசேஜ் வேட்பாளருக்கு வருது. இங்க அட்வைசர் ஒரு மாதிரியா வாமா அப்படின்னு கூட்டு போற. கரடிக்கு ஓட்டு போடுங்க, கரடிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே கரடி போய்கிட்டு இருக்குது. வேட்பாளர் பக்கம் ஒரு கார் வரும். சரி ஒரு ஓட்டு கேட்கலாமேனு பார்த்தா அவன் கத்திட்டு நான் கரடிக்கு தான் ஓட்டு போடுவேன், ஏன் ஓட்டு கரடிக்கு தான் கத்திட்டு போறான். அப்புறம் அட்வைசர் கிட்ட ஓல்டோவா வாய்ஸ் கொடுக்கறான்ல ஜேமின்னு ஒருத்தன், நேற்று ராத்திரி மீட் பண்ணேன், நீ போன பின்னாடி நல்லா பையன் தெரியுமா, நல்லா ஃபன்னா நல்லா பேசுறான் அப்படின்னு எடுத்து சொல்லுவா. நம்ம கேம்பெயினை பத்தி அவன்கிட்ட ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்டா சேச்சே இல்லங்கிறாங்க. அவனை நம்பாத. இப்ப வரைக்கும் மன்றோவை டார்கெட் பண்ணி ஓட்டி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நாளை பண்ண உன்னையும் டார்கெட் பண்ணி ஓட்ட மாட்டானு என்ன நிச்சயம் அப்படிங்கிறாரு அட்வைசர். நாளை பண்ண அந்த பயல பாக்காத, அதுதான் உனக்கு நல்லது. காமெடிங்கிற பேர்ல கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு திரிவான். அந்த பக்கம் எடிட்டரு, நாளை பண்ண சில மாணவர்களை நம்ம பார்க்க போறோம், அவங்க கேள்விகளுக்கு கரடி பொம்மை பதில் சொல்ல போகுது, தயாராருன்னு சொன்னதும் எப்பா அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நான் காமெடி பண்ற ஆளு, சீரியஸான கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுங்கிறாரு நம்ம ஹீரோ. இல்ல இல்ல உன்னால முடியும், பாத்துக்கலான்னு எடிட்டரு என்கரேஜ் பண்றான். அந்த பக்கம் வேட்பாளரு பிரச்சாரம் பண்ணிட்டு நிறைய பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பான். எனக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு போன் கால் வருது. கால் பண்றது நம்ம ஹீரோ தான். அட்வைசரி இனிமே அவன் கூட எதுவும் வச்சுக்காதன்னு சொல்லியிருக்கிறாரா, அதனால இவ போனை அட்டன் பண்ணாம டிஸ்கனெக்ட் பண்ணிடுறான். அப்புறம் ராத்திரி வெயிட் பண்றான். அந்த பொண்ணு வருவா, குடுகுடுன்னு ஓடி போய் என்னம்மா கட் பண்ணிட்டேன்னு கேட்டா, இல்லப்பா இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா போச்சு பேச முடியலங்கிறா, இப்பயும் பிஸிங்கிறா, நாளைக்கு பாக்கலாமான்னு கேட்டா நாளைக்கு முடியாதுங்கிறா. ஏன்னு கேட்டா, இல்ல இப்ப மன்றோவை ஓட்டிக்கிட்டு இருக்கிற, நாளை பண்ண என்னையும் ஓட்ட வேண்டிய சூழல் உனக்கு வரலாம், இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம பேசிக்காம இருக்கிறது நல்லதுன்னு அவ சொல்றா. மாணவர்களோட கேள்விக்கு தொகுதியில் நிற்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களுமே பதில் சொல்லணும். நம்ம மன்றோ இருக்கிறாரு, வேட்பாளர் அம்மா இருக்குது, நம்ம கரடி பொம்மையும் அங்க ஒரு ஸ்கிரீனை போட்டு உட்கார வச்சிட்டானுங்க. போதைப் பொருட்களை பயன்படுத்துறாங்களே அதை பத்தி என்னன்னு கேட்டா, அதெல்லாம் ரொம்ப தண்டனைக்குரிய குற்றம், கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு மன்றோ சொல்றாப்ல. ஆனா கரடி பொம்மை அதான் நம்ம ஹீரோ முடிய அங்கிட்டு மாட்டுறான். அவனுக்கு இந்த கமெண்ட்ல உடன்பாடு இல்லை. நீ என்ன நினைக்கிறேன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டா, எப்பா மன்றோ நீ போதைக்கு அடிமையா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. இல்லங்கிறாப்ல அவரு. நீ ஆம்பளையாடா அப்படின்னு அடுத்து கேக்குறான். அப்ப மன்றோ இந்த மாதிரி பொம்மைகளுக்காக நாம பேசி ஏன் டயத்தை வீணடிக்கணும்னு கேட்டா, நம்மால குசு போடுறாப்புல ஒரு அனிமேஷனை போட்டு விட்டு எல்லாரையும் சிரிக்க வைப்பான். அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டா, உன்னை பார்த்து தான் சிரிக்கிறாங்க, என்ன பார்த்து இல்லைன்னு கரடி பொம்மை சொல்லும். இப்ப பேசணும்ல, இப்ப பேசுறேன்னு மன்றோ பேச ஆரம்பிக்கிறார். நான் பேசிட்டு இருக்கிறது இந்த கரடி பொம்மையை பத்தி இல்ல. தான் முகத்தை கூட காட்டாம கரடி பொம்மைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறானே ஜேம்ஸ், அவனோட ரியல் கேரக்டர் பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஜேம்ஸ் தானே உன் பேரு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அப்செட் ஆயிடுறான். ஜேம்ஸ் சல்டர் தானே உன் பேரு, தெரியுமா உங்களுக்கு, அவன் வயசு 33. இந்த 6-7 வருட உன்னோட கெரியர் வாழ்க்கையில இந்த மாதிரி மத்தவங்கள ஓட்டிக்கிட்டு இருக்கிறதான் உன் பொழப்பு இல்ல. சும்மா உட்காந்து கரடி பொம்மைங்கிற பேர்ல எல்லாரையும் அசிங்கப்படுத்தி பேசுறத யார் வேணாலும் செய்யலாம், உன் வேலையை நான் கூட சிறப்பா செய்வேன், இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு பொழப்பா, ஒண்ணுமே இல்ல இதெல்லாம், எல்லாரையும் அசிங்கப்படுத்துறது ஒரு பொழப்பு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜேம்ஸுக்கு ஹீரோக்கு கோவம் வருது. இப்ப மக்கள் ஆனா உங்ககிட்ட கேக்குறேன், இப்படி ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு பொம்மை கூட பேசிட்டு இருக்கிறது, டிபேட் பண்ணிட்டு இருக்கிறது தேவையா, இல்ல உருப்படியா 4 வார்த்தை இந்த ஜேம்ஸால பேச முடியுமா? டே ஜேம்ஸ் பேசுறா, ஆம்பளையா ஆம்பளையான்னு கேட்டல, ஆம்பளையா இருந்தா இப்ப பேசுறா பாப்போம், நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு ப்ரூஃப் பண்றா பாப்போம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ உனக்கான நேரம் பேசுங்கிறாரு. கரடி பொம்மை அப்படியே தலை குனிஞ்சிருச்சு. பாத்தீங்களா ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதான், ஏ நிறுத்துறா அப்படின்னு கரடி கோவப்படுது. நீ ஒரு பழைய பஞ்சாங்கம், ஹேர் ஸ்டைல் மட்டும் இந்த காலத்து ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிற, அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட சீரியஸா பேசலங்கிறதுனால நீ என் மேல தலை மேல உட்காந்து ஆடலாம் நினைக்காத, நான் உன்னை சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. அதே மாதிரிதான் மக்களும், அதனாலதான் சீரியஸா அவங்களும் உனக்கு ஓட்டு போட போறது இல்ல அப்படின்னு ஓட்டுறான். ஆமா தெரியாம கேக்குறேன், ஒத்தவே இப்ப பதவியை இழந்தால ஒரு 15 வயசு பொண்ணு கூட கபடி விளையாண்டு, நீயும் அவனும் 20 வருஷம் நண்பர்கள், அவனை பத்தி உனக்கு முன்னப்பண்ண தெரியாதா என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாதுங்கிறான். இதை நாங்க நம்பணுமாக்கோம், அவன மாதிரி தானா நீயும், சும்மா வெளியில எல்லாரும் முன்னாடியும் பாசாங்கு பண்ணி நடிக்கிறது, நீங்க எல்லாம் ஒரே மாதிரிதான் அப்படின்னு ஒரு பாயிண்ட பிடிக்க ஆரம்பிக்கிறார். தப்பு பண்ணி பதவியை விட்டு இறங்கினவரையும் இவனையும் கம்பேர் பண்ணி நீங்க எல்லாம் ஒரே மாதிரின்னு பேசுறது இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. பொதுமக்கள் எல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. அடுத்து அந்த பொண்ணு கிட்ட கேள்வி வைப்பாங்க, நீங்க ஜெயிச்சா என்ன பண்ண போறீங்கன்னு. ஆல்ரெடி செம காண்டில் இருந்த நம்ம ஜேம்ஸ் அந்த பொண்ணை பார்த்து, நீ அவனை விட மோசம், அவனை விட நீ வெளியில நடிக்கக்கூடியவன் வேஷக்காரி, கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும், தெரிஞ்சு நீ
எலெக்ஷன்ல நிக்கிற. ஏன்னா இது ஒரு பேரையும் புகழையும் வாங்கி கொடுக்கும், அடுத்தடுத்தவன் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். அதுக்காக மட்டும் தானே, மித்தபடி இந்த மக்களை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல. எல்லா அரசியல்வாதிகளும் ஒரே மாதிரி தான் வேஷக்காரனுங்க. நான் வேஷம் போடுறேங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும், கரடி வேஷம் போடுறேன்னு. ஆனா நீங்க வேஷம் போடுறத இந்த ஊர் உலகத்துக்கு மறைச்சு வேஷத்தை வெளியில நிஜமாவும் நிஜத்தை வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறீங்க. இதுக்கு நீங்க பேசாம தூக்குல தொங்கலான்னு தலைய தனியா கழட்டி விட்டு விளையாண்டு காட்டுறான். ஆங்கர் குறுக்க வருவாரு, அவரையே ரெண்டு போடு போட்டு பொங்காடா அப்படின்னு கட்ட வார்த்தையில திட்டிட்டு டிஸ்பிளேயே கட் பண்ணி விட்டுருவான். மக்கள் கிட்ட பயங்கர வரவேற்பு, எல்லாரும் கை தட்டி ஆர் பறிக்கிறாங்க. இவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். உள்ள அந்த வேட்பாளர் பொண்ணுக்கும் பயங்கர டென்ஷனா இருக்கும். வேனை விட்டு குடுக்குடுன்னு வெளியில ஓடி போயிடுவான். ராத்திரி ஆனா ரூம்ல விட்டத்தை பாத்துக்கிட்டே சோகமா உட்காந்துட்டு இருக்கான், இல்ல படுத்து கிடக்கிறான். ராத்திரி ஏகப்பட்ட பீரு, ரூம் விட்டு வெளியில வரமாட்டேங்கிறான். எரிட்டரமா தான் போய் கதவை தட்டுறாங்க. எந்திராங்கிறாங்க, டேய் உயரதிகாரி கூப்பிடுறாரா வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த அம்மா ட்ரெஸ்ஸை போட்டு வெளியில வா, அவர் உன்னை மீட் பண்ணணுங்கிறாரு, சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம் சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறான். இவனும் சரின்னு கிளம்புறான். நம்ம கரடி கோவத்துல அப்படியே பொங்குன அந்த வீடியோ 1 மில்லியன் வியூஸுக்கு மேல யூடியூப்ல பட்டையை கழட்டி ஓடிடுச்சான். அங்கங்க சில பேர் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க கரடி பேர்ல. சும்மா இடைத்தேர்தல மட்டும் நின்னா பத்தாது, ஒரு தனி கட்சியே ஆரம்பிங்க கரடி சங்கம் அப்படின்ட்டு நிறைய பேர் குரூப்பை போட்டு பிரதமர் தேர்தலுக்கு நிக்க சொல்றாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வழியா வெளியில வன்டாப்ல உயரதிகாரி இவனுக்காக காத்துட்டு இருக்கிறார். எங்க போனாலும் கரடி கரடின்னு உன்ன பத்தி தாயா பேச்சுன்னு பாராட்டுறாரு. அடுத்து ஒரு 10 நிமிஷம் இன்டர்வியூ ஒன்னு இருக்குதான், பெரிய ஆளு இன்டர்வியூ பண்ண போறானா. நீ அதுல பட்டைய கலப்பணம் சொன்னதும் எப்பா நிறுத்துங்கப்பா, நான் ஒரு சாதாரண கரடி பொம்மை அனிமேஷன், நான் ஒண்ணும் அரசியல்வாதி கிடையாது புரியுதா அப்படின்னு கத்துறான். நான் அரசியல்வாதி ஆகவும் ஆசைப்படலங்கிறான். எங்களுக்கும் தெரியுப்பா உனக்கு அரசியல்லாம் பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் உயரதிகாரி சொல்றாரு. இல்ல அரசியலை வெறுக்கல, அரசியல்வாதிகளை மட்டும்தான் வெறுக்கிறேங்கிற ஆய்வன் நம்ம ஹீரோ. சரி இன்டர்வியூல அறிவுபூர்வமா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு என்னால பதில் சொல்ல முடியலன்னா கரடி பொம்மை மேலேயே எல்லாரும் காரி துப்புவாங்க. அப்ப என்ன பண்ணட்டும்னு கேட்டா, இங்க பாரு உன் கூடையே எரிட்டர் இருக்கிறா, உனக்கு பதில் தெரியலன்னா அவன் எடுத்து கொடுப்பா அப்படிங்கிறாரு உயரதிகாரி. ஒரு கால் உனக்கு தெரியாத கேள்வி ஏதாவது கேட்டா உடனே கூகுள்ல நானு பண்ணி உனக்கு ஆன்சரை காட்டுறேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது உன்னால முடியும்னு ரெண்டு பேரும் என்கரேஜ் பண்றாங்க, மோட்டிவேட் பண்றாங்க. அப்படி இப்படின்னு பேசி பயல சரி கட்டுறாங்க. அவன் கோபமா கிளம்புறான். பின்னாடியே உயரதிகாரி வெட்டிட்டு வராரு, நீ பண்ணு பண்ணுன்னு பாராட்டுறாரு. இருக்கே அதெல்லாம் பண்ண சொல்லுன்னு கேட்டா, இந்த காலத்து யூத்துகளுக்கு பிடிச்சது கேர்ள் ஃபிரெண்டு பாய் ஃபிரெண்டு படம் பாட்டு, அவங்களுக்கு உன்ன பிடிச்சிருக்கு இனங்கிறதாப்பா எல்லாமே, அவங்க உனக்கு ஓட்டு போடுவாங்க தம்பி அப்படிங்கிறாரு இவரு. உன் வீடியோ எவ்வளவு பெரிய ஹிட் தெரியுமானு சொன்னா அது ஹிட் இல்ல, அது ஒரு எம்பாரஸ்மெண்ட், அது ஒரு அவமானம், நான் அவமானப்பட்டிருக்கிறேன் அதுல, அது உங்களுக்கு தெரியலையாங்கிறான். கரடிக்குன்னு தனியா எந்த ஒரு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது, அது மக்களுக்கும் தெரியுங்கிறாரு உயரதிகாரி. கரடிங்கிறது ஒரு நடிப்பு கதாபாத்திரம், உன்ன மாதிரிதான் அந்த அரசியல்வாதிகளும் நடிச்சிட்டு இருக்காங்க, ஆனா நீ நடிக்கிறது ஓபனா வெளியில தெரியுது அம்புட்டுதாங்கிறாரு உயரதிகாரி. இவன் உயரதிகாரி கூட பாக்காம ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். இங்க பாரு இத பேசக்கூடாது நினைச்சேன் பேச வைக்கிறேன், கரடி பொம்மைக்கு காப்பி ரைட் வாங்கி வச்சிருக்கிறது யார் தெரியுமா, நான் தான் அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு கோவம் வருது, கதவை திறந்துடுறான். இல்ல அது நான் உருவாக்குனது, நம்ம ஹீரோ வராரு, நீ உருவாக்குனதான், ஆனா என்னோட ஷோக்காக நீ உருவாக்குனது, நீ பயந்து ஓடி ஒளிகிறா இருந்தா ஓடி ஒளிஞ்சிக்க, யார வேணாலும் வச்சு கரடி கேரக்டர் கரடி ஷோவை என்னால பண்ண முடியும் பட அப்படின்னு உயரதிகாரி தான் திமுறை காட்டிட்டு கிளம்புறாரு. கரடிக்கு நீ ஓனரா இருக்கலாம் ஆனா கரடி ஆகவே முடியாதுன்னு சொன்னா மிமிக்ரி பண்ணி காமிச்சு இது போதுமா நானே பண்ணுவேன் அப்படின்ட்டு போறாரு உயரதிகாரி. போய் பிராக்டிஸ் பண்ணி வேனுக்குள்ள இவர் கரடியா உட்காரதுக்கு தயாராயிட்டாரு. பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். நான் பாத்துக்கிறேன் உங்களால பண்ண முடியாது இடத்த விடுங்கன்னு சொன்னதும் இதுதான் உயரதிகாரிக்கு வேணும், அதனாலதான் சீண்டி பாத்துருப்பாப்ல, வாப்பாராசா உட்காருப்பான்னு சீட்டை கொடுத்துட்டாரு. இன்டர்வியூ பண்றவன் பெரிய ஆள் போல, பேரு கரடி, இனிஷியல் கிடையாது உண்மை கிடையாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு காமெடி ஷோல ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போன கேரக்டர், இப்போ இடைத்தேர்தல வேட்பாளரா நின்னு கெத்து காட்டிக்கிட்டு இருக்குது அந்த கரடி. மனிதர்களுக்கு ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு, ஆனா கார்ட்டூன்களுக்கு ரூல்ஸ் கிடையாது, அதனாலதான் இஷத்துக்கு எல்லாரையும் கரடி கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்குது. வாங்க கரடி சார் இன்ட்ரோ கரெக்டா சொன்னா அப்படின்னு சொல்லி இன்னும் சிலவோட கேள்வி கேட்கிறான். அவன் என்ன கேள்வி கேட்கறான்னு சத்தியமா எனக்கே புரியல, கரடி சாருக்கும் புரியல, இந்த ஆள் கேட்கறது புரியல, யாராவது சப்டைட்டில் போடுங்கப்பா அப்படின்னு ஓட்டி விடுறாப்ல. உன்னோட இந்த நடப்பு எல்லாம் ரொம்ப ஆபத்தானதா இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. என்னப்பா ஒரு பொம்மையால ஆபத்தா செஞ்சிட முடியும், என்னை பார்த்து மக்கள் இன்ஃபுளுயன்ஸ் ஆவாங்களா, அப்ப மக்களும் ஆபத்தானவர்களா மாறிடுவாங்கன்னு நீ சொல்ல வரையான்னு ரிவிட் அடிக்குது கரடி. இல்லங்கடா இவன் இந்த பக்கம் ஐபோன்ல அதுக்கு பேர் என்ன ஐபேடா, ஐபேடுல ரேட்டிங்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணுன்னு இவ டைப் பண்ணி போடுறான். ஆமா தெரியாம கேக்குறேன், நாட்டு மேல இருக்கிற அக்கறையினால என்ன இன்டர்வியூ பண்ண கூப்பிட்டு இருக்கியா, என்ன வந்து இன்டர்வியூ பண்ணா ரேட்டிங் கிடைக்கும்னு ரேட்டிங்காகத்தானா கூவு கூவுன்னு கூவுற, இவரை ரோஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா கரடி இவரை ரோஸ்ட் பண்ணி தள்ளுது, அந்த இன்டர்வியூ பயங்கர சக்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தா உயரதிகாரிக்கு ஒரு பர்சனல் நம்பர் இருக்கும், வெளியில யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாத பர்சனல் நம்பர், அந்த நம்பர்
ஊருக்கே கால் வந்திருக்கு வாஷிங்டன்ல இருந்து. அப்ப பெரிய ஆளாதான் இருக்கும், உன்ன மீட் பண்ணணும் கூப்பிட்டுருக்கல, வா பாப்போம்னு வராங்க. ஏதோ ஏஜென்சில இருந்து வந்திருக்கிறாராம். கரடிங்கிற பேர்ல நீ பண்ற எல்லாம் சூப்பரா இருக்குப்பான்னு பாராட்டுறாப்ல. அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைய அந்த குடும்பம் குட்டி அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை விவாகரத்து பிள்ளைங்க பண்ற தப்பு அது ட்ரெண்டிங் ஆகி அப்பனுக்கு அசிங்கப்படுறது இப்படி எல்லாம் அரசியல்வாதிகளோட வாழ்க்கையில நடக்கும். ஆனா உனக்கு நம்ம கரடிக்கு இந்த மாதிரி எதுவுமே பிளாஷ்பேக்ல கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய பலம்னு ஆரம்பிக்கிறாரு அந்த வாழ். ஏ நானும் மனுஷன் தான் சொல்லுவாப்ல, நீ மனுஷன் தான், ஆனா கரடிங்கிற அந்த கேரக்டரை நீ ஒருத்த மட்டும் உருவாக்கிடல, நீங்க ஒரு டீம். டீமா நீங்க வேனுக்குள்ள பண்றதுதான் வெளியில கரடியா வெளியில வருது. அரசியலும் அரசியல்வாதியும் உனக்கு பிடிக்காதுங்கிறத கரடிங்கிற அந்த கேரக்டரோட பேச்சுல எங்களால உணர முடியுது. அதுவே இந்த காலத்து இளைஞர்களுக்கு பிடிச்சிருக்குது. யாரு என்ன கேள்வி கேட்டாலும் வேணுக்குள்ள இருந்து சர்ச் பண்ணி பதில ரெடி பண்ணி நம்மளால உடனே சுட சுட கொடுக்க முடியும். அப்படி அப்படின்னு பேசும்போது, எப்பா எல்லாம் சரிப்பா, எலெக்ஷன்ல கடைசியில கரடியால ஜெயிக்க முடியாதுலன்னு சொன்னா இவர் சிரிக்கிறாரு. ஆமாப்பா ஆமா, கரடி ஜெயிக்க போறதுல உண்மைதான். ஆரம்பிக்கும் போது எத்தனை ஓட்டு கிடைக்கும்னு நினைச்ச, அதை விட இப்ப ஓட்டு கொஞ்சம் அதிகமா தானே கிடைக்க போது. ஃப்ரீயா விடு, இங்க ஓட்டு முக்கியம் இல்ல, நாம என்ன சொல்ல வரோங்கிறதா முக்கியம். பொதுவா சினிமா வேற, அரசியல் வேற, பொழுதுபோக்கு வேற, அரசியல் துறை வேற. ஆனா உலகத்திலேயே முதன்முறையா நீங்க பொழுதுபோக்க அரசியலுக்குள்ள கொண்டு வந்து ஒரு ப்ராடக்டா கரடியா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. இத ஒரு இடைத்தேர்தலோட நிப்பாட்டாம உலகம் முழுக்க உங்களால கொண்டு போக முடியும்னு எடுத்து சொல்றாப்ல. இவங்க ஒரு நாட்டோட நிப்பாட்டல, உலகம் முழுக்க போகணும்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வேட்பாளர் பொண்ணு கட்சியோட தலைவர் வந்து இவங்களை ஆதரிச்சு ஏதாவது பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கட்சி தலைவர் வரலையா, மக்கள் எல்லாம் கோபேக் கோபேக்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு தலைவர் யோசிக்கிறார். வரல போல, இது அவங்களுக்கு பெரிய அடியாவில போதுன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அரசியல்வாதி மன்றோ ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறார். இவதான் ஜெயிக்க போறாப்ல, ரெண்டாவது இடத்துக்கு வரப்போறது அந்த வேட்பாளர் பொண்ணா இருக்க வாய்ப்பு இல்ல. மேபி கரடியா கூட இருக்கலாம். எனக்கு எதிரா செகண்ட்ல இருக்கக்கூடாது, அந்த கரடியா இல்லாம இருந்தா நல்லா இருக்கும், அந்த பொண்ணே பெட்டர்னு மன்றோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பொண்ணு சோகமா இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து சாரி கேக்குறான். அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, ஏண்டா நான் உன்னை பிரேக் பண்ணேங்கிற, உன்னோட பிரேக்அப் பண்ணிக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன கழுவி கழுவி ஊத்திட்டே இல்ல. எலெக்ஷன் முடிஞ்சது உங்ககிட்ட பேசலாம் பழகலாம் இருந்தேன், என்னதான் இருந்தாலும் நீ எலெக்ஷன்ல ஜெயிக்க போறது இல்ல. அவனை அசிங்கப்படுத்தினது நிப்பாட்டாம என்னையும் அசிங்கப்படுத்தி என் ஓட்டையும் கம்மி பண்ணிட்டே இல்ல. என்னோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நீ ஏதாவது புரட்சி பண்ற அது இதுன்னு ஏதாவது பண்ணா கூட பரவாயில்ல, அதை நீ பண்ணல. புரட்சி பண்றதுக்கு தைரியம் வேணும், அந்த தைரியம் உனக்கு கிடையாது. அப்ப நீ என்ன பண்ற, யாரையா நீயே, என்னையா எதுக்காயா நீ நிக்கிற, உன் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எதுவும் கிடையாது உனக்கு அப்படின்னு பேசி விட்டுருது. ஒரு மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே வராங்க. வேலை நம்ம ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. கரடிக்குன்னு ஒரு ஆப் ரெடி பண்ணாங்க இல்ல, அது பயங்கரமா கோடி கணக்கில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கான். இன்னும் நீங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படி இப்படின்லாம் உயரதிகாரி சொல்ல சொல்ற. இவனும் சரின்னு உட்காடுறான். ஆனா பயபுள்ள மூடு வேற மாதிரி இருக்குது. எல்லாரையும் பார்த்து அட்டென்ஷன், ஒரு முக்கியமான மேட்டரை பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன்னு எல்லாரையும் கூப்பிட எல்லாரும் வராங்க. வாங்க வாங்க கேளுங்க கேளுங்கிறார் உயரதிகாரி. எதிர்பார்க்காத ரேஞ்சுக்கு எனக்கு ஓட்டு போடாதீங்க, நான் ஒரு அவமானம்ன்றாப்ல. மிஸ்டர் மன்றோக்கு ஓட்டு போடுங்க, இல்ல அந்த வேட்பாளர் பொண்ணுக்கு ஓட்டு போடுங்க, இல்ல யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனா ஒரு பொம்மைக்கு நீங்க ஓட்டு போட வேண்டாம். எனக்கு ஓட்டு போறவங்க எல்லாம் அவங்க ஓட்ட வீணடிக்கிறாங்கன்னு அர்த்தம். டே முட்டாள்களா, சொன்னா புரியாதா, எனக்கு ஓட்டு போடாதீங்கடா ஓட்டு போடாதீங்கடான்னு வாக்காளர்களையே திட்டுறாப்ல, எனக்கு ஓட்டு வேணாங்கிறாரு. அதே சமயம் அந்த வேட்பாளர் பொண்ணோட அட்வைசர் வருவாப்ல, கையில ஏதோ இட்டு வருவாரு, அதை பொம்மை மேல விட்டு எறிவாரு. உடனே எல்லாரும் பூன்னு வாங்கி அவனை, இல்ல அவர் நஜம், அவர் சொல்றது உண்மைங்கிறாப்ல. டப்புனு கோமா எந்திரிக்கிறான். என்னையா பண்றேன்னு கேட்டா, நான் இந்த வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். டப்புனு வேலை விட்டு கீழே இறங்கி வர்றாரு. இங்க பாருங்க, நான் தான் இந்த கரடி, நான் தான் வாய்ஸ் கொடுக்குறவன், நான் தான் பேசுறவன், இவர் பண்ணதையே நீங்களும் பண்ணுங்க, அந்த கரடி மேல காரி துப்புங்க, நிஜத்துக்கு ஓட்டு போடுங்கிறாப்ல. உயரதிகாரி உள்ள புகுந்து அவன் கிடக்கிறான், நீங்க கரடிக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடாதவங்க தான் முட்டாள், ஆப்ப மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கலாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம ஜேம்ஸ் அங்கிருந்த ஒரு போர்டு எடுத்து டிஸ்பிளேய இடி இடி இடிச்சு உடைக்கிறாரு. உள்ள இருக்கிற கரடியா நடிச்சிட்டு இருக்கிறாப்ல எல்லாம் உயரதிகாரி. அவர் எப்படி இவனை சமாளிக்க போறாப்ல அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளா, யாரு முத இந்த பயல குத்து விடுறானோ அவனுக்கு 50,000 ரூபாய் தரேன்னு சொன்னதும் ஒருத்தர் ஓடியாந்து இந்த பயல எழுத்து போட்டு குத்து குத்துன்னு கும்மா குத்து கொடுக்குறாரு. ஒரு கரடி பொம்மையால எல்லாமே பண்ண முடியும்னு இந்த குத்து வாங்கினதுக்கு பிறகுதான் நமக்கு தெரியுது. அடி வாங்கின நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறான். எலெக்ஷனும் நடந்து முடிஞ்சிருச்சு, ஓட்டு எல்லாம் போட்டுட்டாங்க. 2,449 ஓட்டுகள் யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்கிறார் வேற கட்சியால். அடுத்து அந்த வேட்பாளர் அம்மா 11,237 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்களாம், பரவாயில்ல நல்ல எண்ணிக்கைதான். அடுத்து நம்ம மன்றோ அரசியல்வாதி 19,171 ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாராம். ஆனா அவர் முகத்திலையும் பெருசா சிரிப்பு இல்ல. அடுத்து நம்ம கரடி, அதுக்கு விழுந்த ஓட்டுகள் எவ்வளவு தெரியுமா, 16,000 ஓட்டுகளுக்கும் மேல. கரடி தாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்குது. என்னதான் ஓட்டு அதிகமா வாங்கினாலும் ஒரு அனிமேஷன் கேரக்டர் அமைச்சராக முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு கேரக்டர் போட்டியில பங்கெடுக்கலாம். ரியல் மனிதன்ல அதிகமா ஓட்டெடுத்தது யாரு, நம்ம மிஸ்டர் மன்றோ அரசியல்வாதி. சோ அவர் தான்
அமைச்சராக போறதுன்னு சொன்னதும் எல்லாரும் ஊ ஊன்னு கத்துறானுங்க. அப்போ கரடியா நடிச்சிட்டு இருக்கிற நம்ம உயரதிகாரி அரசியல்வாதி மேல யாரும் முத செருப்படுத்தி வீசுறாங்களோ அவங்களுக்கு 50,000 தரேன்னு சொன்னதும் எவனோ செருப்படுத்தி வீசிட்டான். கரடி அடங்க மாட்டேங்குது பாத்துக்கங்க. இதையெல்லாம் டிவியில பார்த்து நம்ம ஹீரோ ஜேம்ஸ் காண்டாகிறான். ரைட், இங்க ஒரு முக்கியமான கேள்வி. இப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்ல நின்னா நீங்க ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுறவங்க கமெண்ட்ல போய் ஆமான்னு சொல்லுங்க. எவ்வளவு கமெண்ட் வருதுங்கிறத வீடியோல கீழே எண்ணி பார்த்தா தெரியும். மேலே எழுதியிருப்பான் டோட்டலா 500 கமெண்ட், 600 கமெண்ட் வரும். அதே மாதிரி இல்ல இந்த கரடி கேரக்டருக்கெல்லாம் நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு சொல்றவங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாப்போம் கமெண்ட் அதிகமா விழுகுதா இல்ல லைக் அதிகமா விழுகுதான்னு பாத்துருவோம். அப்புறம் என்னோட ஓட்டு யாருக்குங்கிறதையும் கீழே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.